தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்து மூன்று 2024 சோபக்கிருது வருடம் மாஷி மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை. மாலை 3:39 பின்பு பிரதமை. நட்சத்திரம் சதயம். அதிகாலை 4:50 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பூஷம். அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள், அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் மிகுதியாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல மனைவி அமைந்தவனுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உணவு வகையில் கவனம் கொள்ள வேண்டிய நாள், அதாவது பொதுவாகவே வெளி இடக சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே நாம் உணவு அப்படிங்கிறது வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட வெளியில் புக் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஓரளவு தவிர்ப்பது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நிலவு மறைந்தாலும் சில நினைவுகள் மறையாது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க பிரசாத கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த உதவி கிடைக்குது அப்படிங்கிறத விட, எதிர்பார்த்த காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட, எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத காரியங்கள், எதிர்பாராத வருமானங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலையில் இனம் புரியாத மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் போன்று நடிப்பது சிரமம் என்பதை தெரிய கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தர்ம சாஸ்தாவை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள், அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அல்லது சர்ச்சைகள் அல்லது சஞ்சலங்கள் விலகி சந்தோஷமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது தாண்டவமாடும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்ணின் பார்வையால் உலகத்தையே வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க காளிகாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள், அதாவது முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் அல்லது முதன்மையான சிந்தனைகள் இன்றைய நாளில் அரங்கேறும். உங்களுடைய சிந்தனைகளுக்கு தகுந்த மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் சிந்தித்த அல்லது உழைத்த உழைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய மதிப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதி சமயங்களுக்கு மேலாக நீதி மாண்புகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாக கூடிய நாள். கடந்த காலங்களில் எந்தெந்த காரியத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சியில் தடை அல்லது தாமதம் ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த முயற்சிகளுக்குத்தான மிகப்பெரிய வளர்ச்சிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூட்சமமும் சூழ்ச்சிகளும் உள்ளவனுக்கு வீழ்ச்சிகள் வருவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் சாதிக்க நினைத்த ஒரு சில விஷயங்களை சந்தோஷமாக சாதிக்க முடியும். உங்களை பார்த்து எதிர்த்து பேசினவங்க முன்னாடி ஏராளமாக வளர்ந்து காட்ட முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சபட்ச கோபத்தை உதறி தள்ளுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பஞ்சபூத கடவுளை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிறந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய சிறந்த நாள். அதாவது சொந்த ஊருக்கு போவது, அதே மாதிரி உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக குலதெய்வத்து கோயிலில் வந்து குழந்தைகளுக்கு வந்து முடியெடுக்கக்கூடியது அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்கள் உசிதமாகும், அந்த செயல்கள் பலிதமாகும், அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போகக்கூடிய எண்ணங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்துக்கு மறுப்பு சொல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதம் நிறைந்த நல்ல நாள். அதாவது உங்களுக்கான உபயோகம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான அனுகூலம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் வந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு தும்புகளை வெல்வதற்கு அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கும், யோகங்களும் மிகுதியாகும். அதே மாதிரி புத்தரகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் உள்ள மனிதனுக்கு உறவுகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது சாதகமான நிகழ்வுகளும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களும் பாதகமில்லாத அமைப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். பண வரவுகளில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் எடுக்கிற காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலிகால வாழ்க்கையில் பலகாலம் வாழ வழியில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய நல்ல நாள். வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே உங்களுக்கான செல்வாக்கு மிகுதியாகும். பல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்தியும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சியான மனித வாழ்க்கைக்கு சுழற்சியான முயற்சிகள் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விர
சக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.